Hi friends, நான் உங்க திலகா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா அச்சுமுறுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ அச்சுமுறுக்கு செய்யிறதுக்கு நம்ம வந்து மாவு பிரப்பர் பண்ணிரலாம். அதுக்கு வந்து ஒரு முட்டைய உடைச்சு எடுத்துக்கேன். இத வந்து நல்லா அடிச்சிரலாம். இது வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்க சுகர் நான் ஒரு அரை கப் சுகரை வந்து இப்படி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்திருக்கேன் வாசனைக்காக 200 ml தேங்காய் பால் எடுத்துக்கேன் நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கேன் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு இப்போ நான் இதல வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்துக்க போறேன் மொத்தமா சேத்தீங்கனா கட்டி சேந்துரும் சோ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்துட்டுக்கோங்க என்னது கட்டி இல்லாம நல்லா கலந்துக்கோங்க பாருங்க மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு எந்த ஒரு கட்டி இல்லாம நல்லா கலந்து எடுத்துக்கறோம் இப்போ வந்து எண்ணெயை நம்ம காய வச்சிரலாம் இப்போ ஒரு வடச்சட்டில எண்ணெய் ஊத்தி காய வச்சிருக்கேன் இப்போ நம்ம அச்சையும் எண்ணெயில போட்டு வச்சிரலாம் அப்பதான் வந்து மாவு வந்து அச்சல ஒட்டிக்காம ஈஸியா வரும் எப்பயுமே வந்து அச்ச வந்து எண்ணெயில போட்டு வெச்சுக்கோங்க இப்போ அச்ச எண்ணெயில இருந்து எடுத்து மாவுல இப்படி முக்கி நான் வந்து எண்ணெயில விட போறேன் பாருங்க ஓரங்கள் எல்லாம் எப்படி அழகா விரிஞ்சு வருது பாருங்க இந்த ஸ்டேஜ்ல லைட்டா ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கங்க நல்லா அழகா விழுந்திருக்கு பாருங்க நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கோங்க பாருங்க நம்ம அச்சுமுறுக்கு எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு பாருங்க எவ்வளவு அழகா அச்சா வந்திருக்கு பாருங்க நல்ல மொறுமொறுன்னு அழகா அச்சுமுறுக்கு ரெடி நீங்க எல்லாரும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்